ஐயா வணக்கம். என் பேர் வந்து கே சங்கரன் என்ற மோகன், ஆதனூர், திருவண்ணாமலை மாவட்டம், ஆரணி தாலுக்கா, ஆதனூர் கிராமம். ஆரம்பத்தில் என்ன வந்து ஏர் மாடில் இருந்தது, ஏர்லாம் ஓட்டின்னு இருந்தேன், மாட்டு ஏர் தான் ஓட்டின்னு கொஞ்சம் காலம். அதுக்கப்புறம் வந்து விவசாயம் இவ்வளோ நிலத்துலேயும் ஒரு ஏர் வேலைக்காகனு சொல்லிட்டு டிராக்டரை வச்சு விவசாயம் கூலி டிராக்டரை ஓட்டி விவசாயம் பண்ணின்னு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இயற்கை சூழ்நிலை காரணமாக ஆரம்பத்தில் நெல் பயிர் பயிர் பண்ணேன், அப்புறம் வந்து தோட்டக்கலை பயிரெலாம் செய்துன்னு இருந்தேன். முதல்ல ஆரம்ப நெல் பயிர் வைக்கும் போது கரெக்டாக அந்த கதிர் டைமில் வந்து எனி டைம் ரெண்டு மூணு போக வந்து சாவியாக போச்சு, தண்ணி இல்லாமல் இப்படியே போனால் எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு மாற்று பயிர் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் கத்திரி தக்காளி இதுமாரி பயிர் பண்ணேன். ஆனால் கரெக்டாக நம்ம செய்யும் போது தான் எந்த ஒரு நாலஞ்சு முறை பார்த்துட்டேன், அவரைக்கா அறுத்து ஏற்றுன்னு நிறைய முறை போயிருக்கேன். அப்போல்லாம் வந்து ரேட்டு கம்மியாக போகுது, பூச்சி தாக்கல் அதிகம், அதையும் சமாளித்து அதுக்கப்புறம் கத்திரி சாகுபடி பண்ணேன். கிலோ ரெண்டு ரூபாய்க்கு போனது அப்போ, அதையும் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு வருஷ காலம் அதையும் பயிர் பண்ணேன், மிளகாய் பயிர் பண்ணேன். இப்போது வந்து நெல் பயிர் கொஞ்சம் குறைச்சிருக்கேன், தென்னங்கன்று வச்சுருக்கேன், மரப்பயிர் வச்சுருக்கேன். அதாவது வந்து வருஷத்துக்கொச்சம் கொஞ்சம் கொஞ்சம் அதனுடைய சூழ்நிலை அதனுடைய இயற்கையெல்லாம் எப்படி போதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறுபட்டு கொஞ்சம் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ச்சி அடைய வந்திருக்கேன். அதாவது வந்து தோட்டக்கலை பண்ணி மூலயமா வந்து நம்மளுக்கு மண்புழு உரம்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த தொட்டி கட்டினேன், அதன் மூலயமா இயற்கை விவசாயம் செய்ய சொல்லி சொன்னாங்க. அதுலேருந்து இயற்கை விவசாயம் பண்ணியிருக்கேன். முதல்ல நிலம் இருந்தாவே அது நிலத்துக்கு தேவையான எரு ஒன்றுனா ஒரு மாடு ஆகல இருக்கணும் சார். ஒரு ஏக்கரா விவசாயம்னாவே ஒரு மாடு கண்டிப்பாக இருந்தே ஆகணும் சார். ஒரு மாடு இருக்கணும், அதுக்கு உண்டான தீவனம் கொஞ்சம் இருக்கணும், அவத்திக்காலை இருக்கணும், அத்தனை இருந்து மாட்டையும் பார்த்தா தான் ஓரளவுக்கு விவசாயம் பயிர் நிலமும் நல்லாயிருக்கும், விவசாயமும் நல்லாயிருக்கும், மாட்டுக்கு நம்மளுக்கு வருமானம் கொடுக்குது. ரெண்டு வேலையும் பால் கறக்குறோம், நம்மளும் கேணி சுத்த மாதிரி பார்த்த மாதிரி இருக்கும், கேணி சுத்தமாக இருக்கும், மாட்டும் நல்லாயிருக்கும், தேவையான எருவும் கொடுக்குது. அந்தமாரி கண்டிப்பாக மாடு இருந்தே ஆகணும். அந்த மாட்டுனால வந்து நம்மளுக்கு சாணியும் எருவாய்ப்போது, ரெண்டு வேலையும் பால் கறக்குறோம், வாரமான பட்டோடவும் வாங்கிக்கிறோம். அது ஒன்று மாட்டில் ஓரளவுக்கு லாபமாகவும் தான் சார் இருக்குது. விவசாயம் பண்ணுற அனைவர்களும் அதுமாரி வந்து நிலத்தை வந்து நிலத்துக்கு தகுந்த மாதிரி பயிர் பண்ணோம், என்ன பயிர் வச்சா நல்லா வரும் அதை முதல்ல பயன்படுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி தென்னங்கன்னா மரக்கன்னா பயச்செடியா இல்லை ஊடு பயிர் எதுனா வைக்கலாமா, இல்லைன்னா நிலமே பயிர் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சுற்றிலும் வேலி எதுனா போடலாமா, அதாவது வந்து தேக்கு மரம், ரோஸ் வுட்டு மரம், இதுமாரி தென்னங்க மரம், அதுமாரி தென்னை மரம் வச்சோம்னா கண்டிப்பாக தென்னை மரமும் இருந்தாகணும். தென்னை மரத்துலாம் இளநீர் சாப்பிட்றோம் நம்ம, அதேமாரி தேங்காய் அறுவடை பண்ணுறோம், தேங்காய் எண்ணெய் விற்கிறோம், தேங்காய் பருப்பு நம்ம மாட்டுக்கு யூஸு, அதை புண்ணாக்கு வந்து மாட்டுக்கு யூஸ் ஆகுது. இதுமாதிரி தேங்காய் மரம் கண்டிப்பாக இருந்தே ஆகணும், மாடு இருந்தாகணும், கோழி இருந்தாகணும். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அந்தமாரி பல தொழில் இருந்தால் தான் விவசாயத்தில் இன்றைக்கி செய்ய முடியும். வெறும் நெல் பயிரே பார்த்துட்டு இருந்தால் விவசாயம் பண்ண முடியாது. அதேமாரி வந்து நம்ம இயற்கையாக அதாவது வந்து அந்த மீன் அமிலம் தயாரிக்கணும். அதேமாரி வந்து நம்ம எரு மண்புழு உரம் நம்ம தயார் பண்ணி நம்ம நிலத்துக்கு தேவையான எருவும் நம்மளே வந்து தயார் பண்ணி போட்டுக்கணும். அப்போல்லாம் வந்து பயிர் வச்சு இப்போ நம்ம மரம் இருக்கிறதுனால தயை கழிச்சு போடுறோம், இயற்கை உரம் மாதிரி அது ஒரு எருவாகி போகுது. ஒரு இலை வீந்தாவே இப்போ நெல் பயிர் வச்சுருக்கேன், அந்த ஒரு இலை தேக்கு அந்த சேடலை வீதே அந்த இலையை சுற்றிலும் அப்படியே அந்த கரியல்னு இருக்குது அந்த பயிர் அந்த ஒரு இலைக்கே. ஆனால் வந்து ஒரு சிலர் அது இலை மெருகுது பயிர் அடி வாங்கன்னு எடுத்து போடுறாங்க, நான் அதை எடுக்க மாட்டேன். அந்த இலையை அப்படியே ஊட்டினாக்கா அது இலை பயக அது சுற்றியில் இருக்கிற நெல் பயிரும் அவ்வளோ அருமையாக கரங்கரன்னு இருக்குது. அதை பற்றி நான் பார்த்துட்டேன் இப்போது. அதனால் நான் சுற்றியில் தேக்கு மரம் வச்சுக்கிறேன், தேக்கு மரம் கழிச்சு இலையை தயகை எருவு போட்டுருவேன். இயற்கை முறையில் ஓரளவுக்கு இந்த மாதிரி அதாவது வந்து மாடு கோழி ஆடு இதெல்லாம் சேர்ந்திங்கன்னு மரப்பயிரை வச்சா தான் நம்மளால் விவசாயத்தில் முன்னேற முடியும் இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு. ஏன்னா இன்றைக்கி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு தேவையானதோ இல்லை விவசாயத்துக்கு எப்படி என்ன செய்யலாம் எந்தமாரி செய்யலாம் நம்மளுக்கு என்ன வருமானம் கிடைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பயிர் பண்ணி சிறப்பான முறையில் அதை ஒருங்கிந்த பண்ணை கோழி மாடு ஆடு இதுமாரி வச்சிங்கன்னு எல்லாத்தையும் இப்போ நம்ம அதாவது முடிஞ்சளவுக்கு நம்மளே செய்யணும். ஏன்னா நம்மனாலும் நம்ம தான் கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டு அதுக்கேற்ற வருமானம் கிடைக்கும். அதுமாரி ஒருங்கிணைந்த பண்ண சேர்ந்தா தான் இன்றைக்கி விவசாயத்தில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நெல்மணி சொல்மணி இந்நிகழ்ச்சியில் உழவு தொழிலையும் உழவர்களின் செயல்பாடுகளையும் கவிதை வடிவத்தில் சித்தரிக்கிறார் கவிஞர் கிருஷ்ணன் அவர்கள். இவர் ஒரு வேளாண்மை பட்டதாரி, பாரத ஸ்டேட் வங்கியில் துணை பொது மேலாளராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர்.
வங்கி பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகும் உழவர்களின் பால் உள்ள ஈடுபாடு இவருக்கு குறையவில்லை. இன்றைய நெல்மணி சொல்மணி பகுதியில் பொங்கட்டும் அங்கக உணவு, வேதியியல் விஞ்ஞானத்தால் பாதிப்பை சந்தித்த வேளாண்மை, சாதிக்கும் முயற்சியில் ஆதி உழவன் போதிக்கும் இயற்கை வேளாண்மை அங்கக வேளாண்மை, இயற்கையோடு வாழ்வது அங்கக வேளாண்மை, இயற்கையை ஆள்வது வேதியியல் வேளாண்மை, தேவையான இயந்திர ஊடுருவல் செயற்கை உரம் தவிர்த்தல், உயிரியல் உழவியல் முறையில் பயிரை அழிக்கும் பூச்சி, களை கட்டுப்பாடு, களைத்த மண்ணை செழிக்க செறிவு ஊட்டும் மேம்பாடு, நுண்ணுயிர் பெருக்க ஏற்பாடு, இதுவே அங்கக வேளாண்மை கோட்பாடு. பயிர் சுழற்சி மண்ணுக்கு மறுமலர்ச்சி, தானிய பயிர் தழைச்சத்து விளையும், விளைவு அதிகமானால் பற்றாக்குறை விளையும். மாத்தி யோசிப்பது ஒரு வகை மேலாண்மை, யோசித்து பயிரை மாற்றுவது அங்கக வேளாண்மை. பழைய நிலைக்கு வர தலையான முயற்சி பயிர் சுழற்சி. ஈரப்பசைக்கு ஏற்ப வேட்பாளர் அரசியல், ஈரப்பசைக்கு ஏற்ப பயிர் அறிவியல். தானிய பயிருக்கு பின் பயறு வகை, தழைச்சத்து மண்ணில் சேரும் வகை, பயறு வகை வேர் முடிச்சு. விதைக்குள் மரத்தை வைத்தவருக்கு பல பெயர். விதைக்குள் உரத்தை வைத்தவன் பெயர் நுண்ணுயிர். காற்றின் தழைச்சத்து பதிவிறக்கம் நூற்றுக்கணக்கான நுண்ணுயிர் நொதி ஆக்கும். தாவர நுண்ணுயிர் கூட்டணி பேச்சு தழைச்சத்து வேர்முடிச்சு ஆச்சு. பசுமை உரம் மண்ணை வசப்படுத்தும், பசுந்தாள் உரம் பரவசப்படுத்தும். பயிர்கழிவு பயிராய் இருந்து உணவு, பயிர்கழிவாக மாறி உரம் எழிலான மனித உடல் நிலை எண்ணிப்பார் ஒரு தரம். முள்ளை முள்ளால் எடுப்பது பழமொழி, பயிரை கொல்லும் பூச்சிக்கு வெல்லும் பூச்சி விடுவது அங்கக வழி. மூடாக்கு பூமி அணிந்த இலை தழை சருகு அலங்காரம், புல் பூண்டு களை முளைப்பு அரிதாகும், நுண்ணுயிர் பெருக்கம் பெரிதாகும், ஈரப்பதத்தை காக்கும் நிலை உருவாகும். நுண்ணுயிர் நூற்றுக்கணக்கான நுண்ணுயிர் தழைச்சத்தை சேமிக்க ஆற்றுப்படை. மண்ணின் குருணை ஆக்கத்திற்கு மரணித்தது போராடும் போராளி. மண் ஊட்டச்சத்து மரங்களுக்கு அனுப்பும் ஏற்றுமதியாளர், காற்றோட்டம் மண்ணுக்குள் வடிவமைக்கும் கட்டிட வடிவமைப்பாளர். உரையாத கவிதையாக வரையாத ஓவியமாக கரையாத மணிச்சத்து சாம்பல் சத்து, கரைக்கும் நுண்ணுயிர் மண்ணின் சொத்து. பண்ணை சாரா அங்கக கழிவு, பண்ணை சார்ந்து அங்கக பொழிவு. சுற்றுச்சூழல் மாசில்லாமல் காக்க, உணவில் கலப்படத்தை போக்க, உற்பத்தி செலவின உபரி சுமை நீக்க, உயிர் மண்ணை மீண்டும் வளமாக ஆக்க, வரும் தலைமுறைக்கும் இயற்கை வளத்தை கொண்டு சேர்க்க, அங்கக வேளாண்மையே வழி, அசந்தால் சேரும் பழி. அங்கக வேளாண் பொருட்கள் நிறை தங்க வேண்டும் நம் சமையலறை. ஆதார விலை வித்தை இடும்போது நடும்போது விலை இடுபொருளை எட்டி வரும். விளைந்த பின்பு கண்ணில் நீர் முட்டி வரும். பட்டி தொட்டி எல்லாம் கொடி கட்டி பறக்கும் கந்து வட்டி அச்சம். அடமானமும் அவமானமும் மிச்சம். சேதாரமான வாழ்வை சீராக்கி சூதானமாக வாழ ஆதார விலை அடிநாதம். ஏதோ காரணத்தால் போதாத வேளையாக சிலரின் பிடிவாதம். இட வேண்டும் இன்னலுக்கு கடிவாளம், இல்லையென்றால் எப்படி வேளாண் குடிவாழும். உலக வர்த்தக அமைப்பு WTO. உழவன் நன்மை கை விரிப்பு. வேளாண் ஒப்பந்த கையொப்பம் AOA. ஆதார விலை குறைக்க நிர்பந்தம். உற்பத்தி செலவில் 10% மானியத்தை நிறுத்து. உலக வர்த்தக அமைப்பு வேளாண் ஒப்பந்த சரத்து. ஊரான் ஊரான் தோட்டத்திலே ஒருத்தன் போட்டது வெள்ளரிக்கா. காசுக்கு ரெண்டா விக்கச் சொல்லி காகிதம் போட்டானாம் வெள்ளக்காரன். விளைவித்தது நம்ம ஊரு செல்லத்துறை. விலையை நிர்ணயிப்பது சீம வெள்ளத்துறை. பழைய நாட்டுப்புற பாட்டு உலகமயமாதலில் உழவரின் இன்னலை காட்டும். ஆதார விலை பற்றி மேதாவி சுவாமிநாதன் சூத்திரம். உற்பத்தி செலவில் 150% ஆதார விலை. உற்பத்தி செலவு எப்படி கணக்கீடு?
இடுபொருள் செலவு, இயந்திர தேய்மானம், குடும்ப உழைப்புக்கு பெருமானம், நில வாடகை வட்டி பரிணாமம், பல நிபுணர்களின் பரிந்துரை ஆனது உரம். சொரியும் கண்ணீரே பயிர்தொழில் புரிபவர்கள் வாங்கி வந்த வரம். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இயற்றல் புதிய தொழில்நுட்பம் கண்டுபிடித்தல், ஈட்டல் அதிக உற்பத்தி. வள்ளுவ பெருந்தகையே, ஞானத்தின் எல்லையே, நீ சொல்லாதது இல்லையே. உழவன் அரசு நுகர்வோர் கூட்டு, ஆதார விலைக்கான ஓட்டு. சேமிப்பு விநியோக சங்கிலி சேர்ந்து விட்டால் வெற்றி சங்கொலி. தொழில்நுட்ப குளிர்பதன கிடங்கு, வழியெங்கும் தேவையான வாகன வசதியுடன் பண்டகசாலை. கணினி வரவேண்டும் கழனி, கட்டுக்கடங்கா வேலைவாய்ப்பை கவனி. ஆதார விலை அரசு கொள்முதல் செய்தால் சாத்தியம், இல்லையெனில் ஏமாற்றமே பாத்தியம். வேலூர் மாவட்டம் வேப்பங்குப்பம் பகுதியில் இயற்கை விவசாயம் செய்து வரும் குணசேகரன் அவர்கள் பணி ஓய்வு பெற்ற உதவி விதை அலுவலர். இவர் பணிபுரிந்த காலத்தில் உழவர்கள் செய்யும் இரசாயன வேளாண்மையின் கேடுகளை உணர்ந்து தற்பொழுது இயற்கை முறையில் பயிர்கள் சாகுபடி செய்து வருகிறார். இன்றைய பண்ணைச் செய்தியில் நாட்டு ரஸ்தாளி ரகத்தை இயற்கை முறையில் சாகுபடி செய்யும் அனுபவங்களை கூறுகிறார், பார்ப்போம். நான் வந்து வேளாண்துறையிலிருந்து உதவி விதை அலுவலர்லேருந்து ஓய்வு பெற்றிருக்கிறேன். நான் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் வயல்வெளியில் கேம்ப் போகும்போது விவசாய நிலத்துக்கெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், முள் கத்திரிக்காய், வெண்டைக்காய்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா சைஃபர் மெத்தின்ற மருந்து வந்து ஊடுருவி பாரு பூச்சிக்கொல்லி மருந்து 3 நாளைக்கு முன்னாடி விவசாயம் அடிச்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப வேதனையாயிடுச்சு. அதனால் நான் வந்து என்ன பண்ணால் ஜனங்களுக்கு வந்து இந்த மாதிரி பூச்சி மருந்து அடிக்காதீங்க, இதனால் வந்து கிட்னி பாதிக்குது, ஹார்ட் பாதிக்குது, ஒரு தவறும் செய்யாத நுகர்வோர் வந்து வாங்கி அதை காய்கறிலாம் சாப்பிட்றவங்க வந்து பாதிக்கிறாங்க, இதனால் நீங்கள் செய்யக்கூடாது விவசாயிகளுக்கு சொல்லிட்டு அதுலேருந்து நம்ம ஏன் நம்ம வந்து கொஞ்சம் நான் மாற்றணும் சொல்லி நமக்கு ப்ராக்டிக்கலாக அனுபவம்னு சொல்லி நான் ஒரு லேண்டை சொந்தமாக வாங்கி அதுலேருந்து நான் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேன். 20 வருஷமாக நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டுருக்கிறேன். முதல் நான் வந்து மிளகாய் பயிர் செஞ்சேன். அதுக்கடுத்து வந்து தக்காளி வந்து தொடர்ந்து ஒரு 10 வருஷம் விதைப்பண மாதிரி போட்டு தக்காளி பயிர் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நெல்லில் வந்து மாப்பிள்ளை சம்பா, காட்டு யானம், காளான் நமக்கு, காட்டு பொன்னி என்ற 4 ரகங்கள் எங்கள் வீட்டு தவிர்க்கு தான், அது மார்க்கெட்டிங் பண்ணுற அளவுக்கு இல்லை, எங்கள் வீட்டு தவிர்க்கும் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கடுத்து வந்து கற்பூரவல்லி என்ற வாழை ரகத்தை பயிர் பண்ணேன். அது நல்லா உயரமாக வளர்ந்துச்சு, ஆனால் காற்றுல வந்து அட்டைக்காய் ஒரே ஒரு 5 நிமிஷத்துலேருந்து மொத்தமே டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் ஸோ இனி வந்து இந்த கற்பூரவல்லி நமக்கு வேணாம்னு சொல்லி இந்த நாட்டுரகம் ரஸ்தாளிக்கு தேர்வு பண்ணேன். நான் இந்த நாட்டுரகம் ரஸ்தாளி வந்து காற்றுல வந்து டேமேஜ் ஆகிறதில்லை, அதனால் இதை வந்து நான் தேர்வு பண்ணி இது வந்து இப்போது இந்த முறை விவசாயம் பண்ணியிருக்கிறேன். இது வந்து லாஸ்ட் இயர் மே மாதம் 2018 இது வந்து 4 முறை கோடை உழவு நல்லா உழுதுட்டு கடைசி உழும்போது வந்து நிலத்தில் வந்து உளுந்து வரைச்சேன். உளுந்து வரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து 6 அடி இடைவெளியில் வந்து குழி எடுத்தேன். குழி எடுத்து குழி வந்து 1 அடிக்கு 1 அடி குழி எடுத்து அதில் வந்து அசோஸ்வரெலாம் பாஸ்பெக்டாக சூடோமோனஸ் விருடி வேம்மு இந்த மாதிரி 300 எல்லாம் வாங்கி எருவில் கலந்து மூட்டை போட்டு ஒரு 15 நாள் வச்சுருந்துட்டு குழியில் போட்டு வாழைக்கன்று நட்டேங்க. நட்ட பின்னாடி என்னாச்சுன்னா அந்த உளுந்தும் முளைக்க ஆரம்பிச்சு வாழையும் வந்துச்சுங்க. இடையில் வந்து களையும் முளைக்கலைங்க. 3 மாதம் வரைக்கும் நிலத்தில் வந்து எந்த விதமான களை முளைக்கலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் களம் அந்த உளுந்து வந்து பூத்து நல்லா காய் வந்ததுங்க. அப்போ வந்து அதோடு வந்து கொத்தி அணைச்சி அது கூட வந்து 4 டிராக்டர் ஆட்டி எருவோம். 1 மரத்துக்கு 1 கிலோ எள்ளு புண்ணாக்கு போட்டு அணைச்சி விட்டுங்க. அதுக்கடுத்து நாங்கள் இது வரைக்கும் களை வெட்டவே இல்லைங்க. இதை வந்து சாதாரண விவசாயிங்க போய் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துக்கு வந்து 10 முறை களை வெட்டிருப்பாங்க. ஒரு ஏக்கருக்கு வந்து 5000 கூட 50000 ரூபா களைக்க செலவு பண்ணிட்டு லாஸு விவசாயம் லாஸு அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் நான் வந்து ஒரே முறை கூட களை வெட்டலைங்க. இதில் கொத்தி மண் அணைச்சி பாருங்கள் 3வது மாதம் அதோடு சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூடாக்கு மாதிரி உளுந்து மறுபடியும் கொத்தி அணைக்கும் போது மறுபடியும் இருக்கிற விதையெல்லாம் உளுந்து முளைச்சி மறுபடியும் நிலம்புறம் முடிக்குச்சுங்க உளுந்து. ஸோ அப்போ பார்க்கும்போது தண்ணி ஆவி ஆகிறது வந்து கட்டுப்பட்டுச்சுங்க. தண்ணி வந்து மாதத்துக்கு ஒரு தண்ணி தான் கட்டணும், அதிகமாக கட்டியது வரைக்கும் 6-7 தண்ணி தான் கட்டியிருந்தேன் வயலுக்கு. பாருங்கள் என்ன பசுமையாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம இயற்கை வேளாண் ஆலோசகர் மிஷன் புருஷோத்தம சார் அவர்கள் வந்து மத்திய திட்டத்தின்களை வந்து ஒரு வேஸ்ட் கம்போட்டர் லிக்விட் நுண்ணீர்களை வந்து கொடுத்தாருங்க. அதோட கலந்து சூடோமோனஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி இலைப்புள்ளி நோய்க்கு வந்து ஸ்ப்ரே பண்ணாங்க. இந்த மாதிரி பண்ண பின்னாடி ஓரளவுக்கு இலைப்புள்ளி நோயெல்லாம் நல்லா கண்ட்ரோலுக்கு வந்துருக்குதுங்க. இது வந்து நல்ல விளைச்சல் நாட்டு ரசத்துலாம் 7 சீப்பு 8 சீப்பு வருங்க. 7 சீப்பு எல்லாமே வந்துருக்குதுங்க பாருங்கள். 1-2 7-8 சீப்பு வருதுங்க. ஒரு சீப்புக்கு வந்து
12 காய்ங்க, 12 84 காய் வருங்க ஒரு தாருக்கு. அவ்வளோதாங்க ஒரு நாட்டு ரசத்தில் ஒரு காய் வந்துங்க லோக்கல்லே வந்து 3 ரூபா ரேட்டுக்கு நாங்கள் போடுறோங்க, கடையில் வந்து 5 ரூபா ரேட்டுக்கு விற்கிறாங்க, இன்னும் அதிகமாக விற்கிறாங்க. நான் குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறதுங்க, இந்த மாதிரி பார்த்தோம்னா எனக்கு வந்து ஒரு 240 ரூபா ஒரு தார் கிடைக்குங்க. நான் வந்து மொத்தம் 450 நட்டு வச்சுருக்குங்க இந்த நிலத்தில். இது வந்து இன்னொரு மார்ச் மாதம்லேருந்து அறுவடைக்கு வருங்க. யாராச்சும் தேவைனாலும் வந்து இந்த இயற்கை ரசாலி வந்து வாங்கி சாப்பிட்டா நல்லா சுவையாக இருக்குது. இருக்கிற வாழைப்பதில் ரொம்ப அதிகமான சுவையுடையதுங்க இந்த ரசாலி. இதை நான் இயற்கை முறையில் பண்ணியிருக்கனால இது வந்து நல்லா வாங்கிட்டு போகலாம். அதே மாதிரி இதில் வந்து பக்க கண்ணுகள்லாம் வந்து நாங்கள் குலை வந்த பின்னாடி ஒரு மரத்துக்கு வந்து 2-3 பக்க கண்ணு விடுவோங்க. இப்போ குலை வந்த பின்னாடி பக்க கண்ணுலாம் முன்னாடி வெட்டிட்டு இப்போ வந்து குலை வந்த பின்னாடி விடுவோங்க. 2-2 கண்ணு 3-3 கண்ணு விடுவோங்க. மற்ற விவசாயி பார்த்தோன்னா இந்த 1 ஏக்கருக்கு இந்த வாழைக்கு வந்து 50,000 ரூபா களையை வெட்டியிருப்பாங்க. 7-8 முறை களை வெட்டியிருப்பாங்க. நான் ஒரே முறை தான் கொத்தி மண்ணு நினச்சிங்க. அப்போது 3000 ரூபா செலவாச்சிங்க எனக்கு, அவ்வளோதாங்க. களைக்காக வேறு எந்த இதுவும் கிடையாதுங்க. இதுக்கெல்லாம் போனால் நிறைய களைக்கொல்லி மருந்து அடிப்பாங்க. அந்த களைக்கொல்லி மருந்து அடிக்கும்போது என்னன்னா நமக்கு வந்து வியாதிகள் வரும் நிறைய. அந்த மாதிரிலாம் வந்து களைக்கொல்லி அடிக்கணும்னா நமக்கு உடம்பு பாதிக்குது, மண் பாதிக்குது, ஒன்றுமே இல்லை நுகர்வு வந்து சாப்பிட்ற நுகர்வு வந்து பாதிக்கிறாங்க. அதனால் வந்து களையெல்லாம் அடிக்காமல் இது வந்து இயற்கை முறையில் வந்து நம்ம களையை கண்ட்ரோல் பண்ணோம்னா நமக்கு நல்ல தரமான நல்ல பொருள் கிடைக்கும். நம்ம சாப்பிட்றவங்களும் நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க. அப்படின்ற விதத்தில் தாங்க இந்த மாதிரி செஞ்சுருக்குறோம். இதை வந்து நாங்கள் இப்போ வந்து தார் வந்து இப்போ பாதிக்காய் ஏறணும்னா நாங்கள் 2-3 இது பக்க கண்ணு விட்டுருவோங்க. இதில் வர வாழையில் வந்து ஒரு இலை வந்து 2 ரூபா ரெட்டு இங்கேயே வந்து நிலத்துல வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. இது வந்து எங்களுக்கு வந்து இதே வந்து இந்த தஞ்சாவூர்ஸ்லாம் சொல்கிறாங்க ஒரு வாழைக்காயை விட இந்த இலையில் தான் எங்களுக்கு அதிகமாக இன்கம் வருது. மருந்தாக விட்டணும் ஒரு மரத்துக்கு வந்து 200 ரூபா வரைக்கும் எங்களுக்கு கிடைக்குன்னு சொல்கிறாங்க. இந்த முறை நான் ட்ரையல் பார்க்க போகிறேங்க எவ்வளோ வருதுன்ட்டு. இந்த மாதிரி தான் விட போகிறேன். வாழை வந்து எனக்கு வந்து 7 லிருந்து 8 சீப் வரைக்கும் வந்துருக்குதுங்க. இந்த 8 சீப் வந்த பின்னாடி ஒரு 2 சீப் தள்ளி வந்த பின்னாடி அதுக்கப்புறம் தாங்க பூ உடைப்போம். அந்த பூ வந்து உழவு சந்தைக்கு வர விவசாயிங்க வந்து இங்கேருந்து போகிறவங்க வந்து வெள்ளூருக்கு எடுத்து விற்கிறாங்க. 2 ரூபா ரேட்டுக்கு வந்து வாங்கிட்டு போய் அங்கே விற்கிறாங்க. 5 ரூபா ரேட்டுக்கு விற்கிறாங்க. அது ஒரு அடிஷ்னல் வருமானமாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பூ விட்டு வந்த 3வது மாதம் எங்களுக்கு வந்து தார் வந்து அறுவடைக்கு வந்துடுங்க. அந்த அறுவடைக்கு வரும்போது நாங்கள் என்ன பண்ணோம்னா பக்கத்தில் வந்து 2 கண்ணு வளர விட்டுருவோங்க. அது அடுத்த இதுக்கு வர்றதுக்கு அதில் வந்து நம்ம 1 கண் நல்லா வீரியமாக ஈட்டி போல இருக்கிற மாதிரி 1 கண்ணு மொத்தம் விட்டுடுவோங்க. அது வந்து அடுத்த மருதாம்புக்காக விட்டுருவோம். ஆனால் நாட்டு யாரும் இங்கே வந்து மருதாம் விடுறது கிடையாது. நம்ம இயற்கை முறையில் பண்ணுறதுனால மண்ணும் நல்லா வளமாக இருக்கிறதுனால எங்களுக்கு 3 முறை வரைக்கும் இப்போ ஏற்கனவே 1 முறை விவசாயம் பண்ணுவோம். 3 முறை வரைக்கும் நாங்கள் மருதாம்பு விட்டோம். எங்களுக்கு நல்லா விளைச்சல் வந்துருக்குது. அதே மாதிரி வந்து இதில் வந்து விவசாயிங்க பார்த்தீங்கன்னா இது வந்து களையெல்லாம் இது வந்து களை வந்து 1 பைசா கூட செலவு இல்லாமல் 3வது மட்டம் மட்டும் கொத்தி மண் அடைச்சாலும் எங்கள் நிலத்தில் களையே முளைக்கல பாருங்கள். இதை வந்து மற்ற விவசாயிங்க வந்து பயன்படுத்திக்கணும். தேவையில்லாமல் வந்து மண்ணை வந்து கொத்தறனால வந்துன்னா ரூட்டெல்லாம் கட் ஆகிட்டு காயெல்லாம் கூட சரியாக ஏறாது. களை வெட்டும்போது அடிக்கடிக்கு வெட்டுவாங்க. காயெல்லாம் வந்த மாதிரியெல்லாம் களை வெட்டுவாங்க. அந்த மாதிரி வெட்டும்போது வேர்லாம் அறுபட்டு சீக்கிரம் காய் ஏறாது. இதை வந்து விவசாயிங்க வந்து பக்கம் இருக்கிற விவசாயிகள் வந்து இதை பார்த்து இதே மாதிரி வந்து நீங்கள் களையை கண்ட்ரோல் பண்ணி நல்லா வந்து நீங்கள் விவசாயம் பண்ணணும். அதே மாதிரி வந்து இது வந்து இப்போ வந்து அறுவடைக்கு வந்து மார்ச் மாதம் அறுவடை ஆகும்போது நாங்கள் வந்து வேலூரில் இருக்கிற இயற்கை அங்காடிக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு சப்ளை பண்ண போகிறோம். அதே மாதிரி லோக்கலில் இருக்கிற மற்றவங்களும் இயற்கை இந்த இதில் வந்து ரசல் நாட்டு ரசலை வாங்கி நீங்கள் வந்து பயனடைங்க. அதே மாதிரி வாழை கண்டும் எங்களுக்கு வந்து மார்ச் மாதத்தில் தயாராகிடும். அப்போ வந்து பக்கம் இருக்கிறதுக்கு வந்து நோய் தாக்காத இந்த மாதிரி பாருங்கள். சாதாரணமாக நான் ரசல்னா ஐயோ இது நோய் வரும்னு பயந்து ஓடிவிடுவாங்க பயிர் செய்யாமல். அதில் பார்த்தோன்னா வில்ட்டு நிறைய வந்து வில்ட்டு அட்டாக்கான கண்ணு தான் தோட்டமாக தான் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் எந்த விதமான வில்ட்டே கிடையாது. இந்த இயற்கை முறையில் பண்ணதுனால குழி எடுக்கிறதுக்கு வந்து 4 ரூபா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்க வாழை கண்ணு வாங்குறதுக்கு வந்து 6 ரூபா, சேர்த்து 10 ரூபா வச்சுங்க. அதுக்கப்புறம் நடவு கூலி ஒரு 3 ரூபா, 13 ரூபா. அதுக்கப்புறம் வந்து 4 வண்டி எரு ஓட்டியிருக்கிறேங்க. டிராக்டரில் ஓட்டி ஆட்டு எரு ஓட்டியிருக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு 7000 ரூபா வச்சுங்க. அதுக்கப்புறம் புண்ணாக்கு 15 ரூபா கொடுத்து வாங்கி வச்சுக்கிறேன் ஒரு செடிக்கு. அதெல்லாம் டோட்டலாக சேர்த்தா எனக்கு வந்து 50 ரூபா செலவு இருக்குதுங்க மொத்தமாக. எனக்கு வந்து ஒரு வாழை மரத்தை வந்து சாகுபடி பண்ணுறது 50 ரூபா செலவு இருக்குது. அதனால் இது வந்து எதுவும் நோய் தாக்குதல் இல்லாதனால எனக்கு வந்து இது வந்து ஒரு தார் வந்து 200 ரூபாய்க்கு குறைஞ்சபட்சம் 200 ரூபா போவாங்க இது. ஏன்னா இங்கே இந்த லோக்கல் மரத்துலேயே எனக்கு 200 ரூபா போவோம் ரஸ்தாலி. ஆனால் 150 ரூபா ஒரு தாருக்கு எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மரத்தினுடைய தண்டு வந்து 10 ரூபா அளவுக்கு எடுத்துன்னு போகிறாங்க. இங்கே வந்து அங்கே போய் வேறு ரேட்டுக்கு விற்கிறாங்க. அதே மாதிரி வாழை கண்ணு பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கு 4லேருந்து 5 கண்ணு வரைக்கும் 4 கண்ணு வரைக்கும் எடுத்து அது வந்து ஒரு கண்ணு வந்து 5 ரூபா ரேட்டுக்கு அவங்களே வந்து தோண்டிட்டு போயிடறாங்க. நம்ம செலவு கிடையாது. அதுக்கடுத்து நம்ம வந்து 2வது முறை கிராப் விடும்போது ஒரு தார் விடும்போது மறுபடியும் வந்து ஏறு விடுற செலவு, குழி எடுக்கிற செலவு அதெல்லாம் நமக்கு குறையுது. செகண்ட் டைம் வந்து நம்மளுக்கு செலவு குறையுது. அப்படி பார்க்கும்போது இந்த இயற்கை விவசாயத்தில் நான் பண்ணிக்கிற ரசத்துலேருந்து எனக்கு 1 ஏக்கருக்கு வந்து நிகர லாபம் எனக்கு 2 லட்சம் ரூபா கிடைக்கும். ஆனால் கெமிக்கல் ரசாயன உரங்கள்லாம் போட்டு பண்ணுறவங்களுக்கு வந்து நிச்சயமாக இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய வந்து நோய் வந்து அவங்களுக்கு நிறைய போயிடுது. அதனால் காய் வந்து சரியாக ஏறுறது கிடையாது. இந்த நாட்டு ரசாலி பண்ணும்போது பூச்சி நோய் தாக்குதல் கம்மியாக இருக்கிறதுனாலையும் 2வது முறை 3வது முறை நம்ம மருதம் போயிட் பண்ணுறதுனால நம்மளுக்கு செலவு குறையுது. அதே டைமில் வந்து நம்மளுக்கு கூடுதலாக வருமானம் கிடைக்குது. அதனால் விவசாயிங்க வந்து இதை வந்து
இந்த இயற்கை முறையில் வந்து நாற்று வசதி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 லட்சம் ரூபா வரைக்கும் வருமானம் கிடைக்கிறனால, அதே மாதிரி நம்மளுக்கு பாதுகாப்பான உணவும் கிடைக்கிறனால, அதனால் நீங்கள் வந்து செஞ்சு நல்லா பயனடைன்னு கேட்டுக்கொள்கிறேன்.